பலவீனமே பலமானால் என்ற தலைப்பில் ஒரு சின்ன கதையை இங்கே பார்க்கலாம். 15 வயது சிறுவன் அவன் ஒரு மோசமான விபத்தில் தனது இடது கையை இழந்துட்டான். ஆனாலும் ஊனத்தை மீறி எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற தாகம் அவனுக்குள் இருந்தது. சிறு வயதிலிருந்தே தற்காப்பு கலைகள்ல அவனுக்கு ஒரு ஆர்வம். அந்த பகுதியில் புகழ் பெற்ற ஜூடோ குரு ஒருவர் இருந்தார். அவரிடம் போய் விஷயத்தை சொன்னான் சிறுவன். அவரும் புன்சிரிப்போடு அவனை பயிற்சியில் சேர்த்துக் கொண்டார். இதுதான் உனது முதல் பாடம் என்று சொல்லி ஒரு தாக்குதல் முறையை சொல்லிக் கொடுத்தார் குரு. சிறுவனும் பயிற்சியை தொடங்கினான். 3 மாதங்கள் கடந்தன. தனக்கான அடுத்த பாடம் என்ன என்று குருவிடம் கேட்டான். இந்த ஒரே ஒரு வித்தையை முழுசாக திறமையாக கற்றுக்கொள் என்றார் குரு. குருவின் மீது இருந்த அதீத நம்பிக்கையினால் அவனும் அவன் பயிற்சியை மேலே தொடர்ந்தான். இன்னும் சில மாதங்கள் உருண்டோடின. ஒரு நாள் குரு இவனை ஒரு போட்டிக்கு அழைத்து சென்றார். முதல் 2 சுற்றுகளில் எதிராளியை சுலபமாக வீழ்த்தினான் சிறுவன். அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. 3வது சுற்றில் புகழ்பெற்ற இன்னொரு வீரனுடன் அவன் மோத நேர்ந்தது. ஆரம்பத்தில் கொஞ்சம் அடி வாங்கினாலும் அவன் தான் ஜெயித்தான். இறுதி போட்டி மிகவும் திடகாத்திரமான ஒரு வீரனை சிறுவன் எதிர்கொள்ள நேர்ந்தது. மோசமாக அடி வாங்கி சிறுவன் இறந்து விடுவானோ என்ற பயத்தில் நடுவரே சிறுவனை விலகிவிடுமாறு வற்புறுத்தினார். ஆனால் குரு ரொம்ப நம்பிக்கையா சொன்னார், விடுங்கள், அவன் ஜெயிப்பான் அப்படின்னு. போட்டியும் ஆரம்பித்தது. ஒரு கையில்லாத சிறுவன் தானே என்று அந்த புகழ்பெற்ற வீரன் அலட்சியம் காட்டினான். தன் வழக்கமான தாக்குதலில் அவனையும் வீழ்த்தினான் சிறுவன். கோப்பையோடு திரும்பும் போது சிறுவன் குருவிடம் கேட்டானா, ஒரே ஒரு தாக்குதலை மட்டும் கற்று வைத்திருக்கும் நான் எப்படி ஜெயித்தேன்? குரு சிரித்தபடி சொன்னாராம், நீ ஜெயித்ததற்கு 2 காரணங்கள். 1, ஜூடோ கலையிலேயே மிகவும் கடினமான ஒரு தாக்குதலில் நீ நன்றாக கற்றிருந்தாய். 2, இத்தாக்குதலில் எதிராளி உன்னை மடக்க உன் இடது கையை தான் வளைக்க வேண்டும், அது உனக்கு இல்லை. உன்னுடைய பலவீனமே இங்கே உன் பலமானது. இயற்கையால் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் பலமும் உண்டு, பலவீனமும் உண்டு. ஆனால் மனிதன் மட்டுமே பலத்தை விட பலவீனத்தை அதிகமாக யோசிப்பான். யோசனையை மாத்தினா என்ன? பயிற்சி மற்றும் முயற்சியின் மூலம் பலத்தை மென்மேலும் பலமாக்கினால் வானமும் வசப்படும் என்றும் அறிந்திருங்கள். லவ் அண்ட் பீஸ் ஃப்ரம் த கிரேட்னஸ் கைடு.